ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். பெண்கள் நினைத்தால் எந்த மாற்றத்தையும் நம்மால் கொண்டு வர முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்கள் சக்தி என்ன என்பதை தன்னம்பிக்கையோடு நீங்கள் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த சமூகத்திலே ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டிலே இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அது அரசாங்கமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது அரசாங்கம் என்றே நாம் சொல்ல முடியாது. இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சரை பார்க்க வேண்டும் என்றாலே அமைச்சர்களுக்கே அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. சட்டமன்றத்துக்கு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வரக்கூடிய ஒரு முதலமைச்சர், சட்டமன்றம் நடக்கும் நேரங்களிலே தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்துறையை சார்ந்த சகோதரர்கள்லாம் முதலமைச்சரே பார்க்க முடியும். சென்னையிலே வெள்ளம் வந்து கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்த அந்த நேரத்திலே கூட விமானத்தில் ஏறி அந்த நிலையை, அதுவும் பிரதமர் வருகிறார் என்று செய்தி தெரிந்த உடன் அதற்கு முன்னால் போய் பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக அங்கே போய் பார்த்த ஒரு முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர். அதுக்கப்புறம் மக்களை சந்திக்கவே இல்லை, வாட்ஸ்அப்பிலே செய்தி அனுப்பக்கூடிய ஒரு முதலமைச்சர். நாம் வாட்ஸ்அப் வழியாகவே அவர் போய் வா என்று விடை கொடுத்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்றால், இவங்க தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கக்கூடிய அவலங்கள் ஆண்களை மட்டும் பாதிக்கக்கூடிய ஒன்று இல்லை. தமிழ்நாட்டிலே எந்த ஒரு தொழிலும் கடந்த 5 ஆண்டுகளாக துவங்கப்படவே இல்லை. 5 ஆண்டுகளாக தமிழகத்துல ஒரு தொழிற்சாலை கூட தொடங்கப்படல. அது பெண்களை பாதிக்காது என்று நீங்கள் நினைக்க கூடாது. ஒரு தொழிற்சாலை கூட தமிழ்நாட்டில் தொடங்கப்படலாம். படித்த பல பெண்கள் இருக்கிறார்கள், உங்கள் வீட்டு பெண்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருக்காங்க, நீங்களே கூட இருக்கலாம். உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அரசாங்க வேலை இடங்கள், காப்பி இடங்கள் இன்னும் 5 லட்சத்துக்கு மேல் நிரப்பப்படாமல் இந்த ஆட்சியிலே கிடக்கிறது. 5 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த அரசாங்கம் தடுத்து வைத்திருக்கிறது. ஜெயலலிதாவுடைய ஆட்சி, அதிமுக ஆட்சி தடுத்து வைத்திருக்கிறது. இப்படி தொழில்துறையிலே தமிழகத்திலே எந்த முன்னேற்றமும் இல்லாத ஒரு நிலை. இது நம்மை மட்டும் பாதிக்கக்கூடியது இல்லை. இங்க எந்தவித முதலீடும் வரவில்லை என்றால், தொழிற்சாலைகள் வரவில்லை என்றால், எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளின் நிலை என்ன என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நம்ம வீட்டு பிள்ளைங்க எல்லாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் வேலை கிடைக்கலன்னு இங்கே அல்லாட வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் அதிகமாக படித்து ஒவ்வொரு ஆண்டும் படித்து விட்டு வரக்கூடிய பட்டதாரிகள் இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு வேலை இல்லாமல் பல வெளிநாடுகளிலே போய் வேலை செய்யும், மற்ற மாநிலங்களிலே இல்லையென்றால் வேலை கிடைக்காமல் அவதியுறக்கூடிய ஒரு நிலை. இதுதான் தமிழகத்திலே இருக்கக்கூடிய நிலை. எந்த தொழிற்சாலையும் இங்கே துவங்கிறதுக்கு யாரும் முன்வரதே இல்லை. பக்கத்தில் இருக்க மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலீடு செய்யக்கூடிய தொழிற்சாலைகளை வைத்திருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த மாநிலத்துக்கு வாங்க என்று அழைத்து கொண்டு போய்விடக்கூடிய ஒரு நிலை தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை நிச்சயமாக கொண்டு வருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த ஆட்சியிடம் பல முறை சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் கேட்டு பார்த்தாகிவிட்டது. இந்த ஆட்சி அரசாங்கம் மதுவிலக்கை கொண்டு வருமா என்று ஒவ்வொரு முறையும் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஒரே பதில், நிச்சயமாக கொண்டு வர மாட்டோம், மது விலக்கை அதிமுக ஆட்சி கொண்டு வராது என்று சில நாட்களுக்கு முன்னால் கூட அந்த துறையை சார்ந்த அமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானம் நின்று போய்விடும், அதனால நாங்கள் மது விலக்கை கொண்டு வர மாட்டோம். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், நீங்க என்ன வியாபார நிறுவனம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களா இல்லை என்றால் ஒரு அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறீர்களா? அரசாங்கம் என்பது மக்களுக்காக நடத்தப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சி ஏதோ ஒரு வியாபார நிறுவனம், பெப்சி கோலா இல்லைன்னா கோகோ கோலா கம்பெனி மாதிரி வருமானம் நின்று போயிடும், அதனால நான் வந்து மதுக்கடைகளை மூட மாட்டேன் என்று சொல்லுவது என்றால்
அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். 7 மில்லியன் மக்கள் டாஸ்மாக் கடைகளில் தினமும் போய் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைதான் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறது. இப்படி வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம், பிள்ளைகளுக்கு கட்ட வேண்டிய கல்வி கட்டணம், ஃபீஸ், வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு தர வேண்டிய பணம், வாடகைக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே டாஸ்மாக் கடையில தான் போய் கொட்டி செலவழிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லை, எத்தனை இளைஞர்கள் உடல் நலம் கெட்டு அவர்கள் உயிர் ஆயுள் குறையக்கூடிய நிலையிலே பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு நண்பர் சொல்லிக் கொண்டிருந்தார், ஒரு சின்ன கிராமத்துல 100 பேர் இருக்கக்கூடிய, 100 குடும்பங்கள் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலே 35 குடும்பங்களிலே இளம் விதவைகள் அந்த குடும்பங்களிலே இருக்கக்கூடிய நிலை இன்று தமிழகத்திலே உருவாகி இருக்கிறது. அவர்கள் வீட்டு பிள்ளைகளும் பெண்களும் நிராதரவாக நிற்பார்களே என்பதை பற்றி சற்றும் சிந்திக்காமல் வருமானத்தை மட்டுமே முக்கியமாக கருதக்கூடிய ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக ஆணித்தரமாக தெரிவித்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரும்பொழுது அந்த தளபதி அவர்களும் தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள், தலைவர் போடக்கூடிய முதல் கையெழுத்து இந்த மதுவினத்திற்கான கையெழுத்தாகத்தான் இருக்கும் என்று தெளிவாக தெரிவித்திருக்கிறார்கள். இருக்க வேண்டிய கடமை இங்கே இருக்கக்கூடிய மகளிர் அணி சகோதரிகள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது. அதையும் தாண்டி தமிழகத்தின் எதிர்காலத்தையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு இந்த ஆட்சிக்கு, இன்று இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சிக்கு, ஜெயலலிதாவின் ஆட்சிக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. பார்க்கலை ஏறினாலும் இறங்கினாலும் அந்த மாச பட்ஜெட்டை யாரும் காஃபி குடிக்கிறத நிறுத்த போறது இல்லை, டீ குடிக்கிறத நிறுத்த மாட்டாங்க இல்லையா. மாணவிகளிடம் அதிகமாக ஃபீஸ் வாங்கிட்டு மாணவிகள் பல முறை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் இதை பற்றி புகார் சொல்லியிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய விடுதிகளில் உணவு சரியாக தரப்படுவதில்லை. அவங்களுடைய சர்டிபிகேட் எல்லாம் வந்து அந்த நிர்வாகத்திடம் இருக்கிறது. திருப்பி கேட்டாக நாங்கள் வேற கல்லூரிக்கு போகிறோம், அதை திருப்பி தந்து விடுங்கள் என்றாலும் தருவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த கல்லூரியின் மற்ற சில மாணவிகள் தீக்குளித்து, நாங்கள் இந்த உண்மையை இங்கே நடக்கக்கூடிய அக்கிரமங்களை உலகத்தின் கண்களுக்கு எடுத்துச் செல்வோம் என்று தீக்குளிக்க கூட முயன்றார்கள். அப்பொழுதும் அரசாங்கம் அதை கண்டுகொள்ளவில்லை, அதிகாரிகள் அதை கண்டுகொள்ளவில்லை, அமைச்சர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை, அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பிக்கள் கண்டுகொள்ளவில்லை. நேற்று 3 பெண்கள் 3 தொழிலர் தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டு இந்த கடிதத்தை, ஒரு கடிதத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த கடிதம் எங்களை பற்றியெல்லாம் தவறான பிரச்சாரம் கூட செய்யப்படும், அதை தயவு செய்து நம்பாதீர்கள். இந்த நிர்வாகம் எங்களை படுத்திய பாடு, நாங்கள் பட்ட கஷ்டம், எங்களால் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவர்கள் பட்ட கஷ்டம், இதையெல்லாம் இந்த உலகிற்கு சொல்வதற்காகத்தான் எங்கள் உயிரை மாய்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லி எத்தனையோ கனவுகளோடு இருக்கக்கூடிய 3 இளம் பெண்கள், கல்லூரி மாணவிகள், முதலாண்டு 2ஆம் ஆண்டு கூட படித்து முடிக்காத அந்த கல்லூரி மாணவிகள் தன் உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி கூட தொடர்ந்து வந்த புகார்களை கூட ஒதுக்கி தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம், அராஜக ஆட்சி என்பதை நீங்கள் போய் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். நீங்க சொல்லுங்க, 7000 கோடி விவசாய கடனை ரத்து செய்கிறேன் என்ற தலைவர் கலைஞர் அவர்கள் அறிவித்த பொழுது இதே ஆச்சரியத்தோடு தான் மக்கள் அதை பார்த்தார்கள். அந்த அறிவிப்பை செய்ய முடியுமா நடக்குமா என்று கேட்டார்கள். ஆனால் அதை செய்து காட்டியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். 30,000 கோடி அரசுக்கு வருமானம் வந்திருக்கிறது என்பதை பற்றி கவலைப்படக்கூடியவர் தலைவர் கலைஞர் இல்லை. மக்களின் நலன், மக்களின் மீது அக்கறை கொண்டு ஏற்படக்கூடிய ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, நிச்சயமாக தான் ஒரு வாக்களித்தால் அதை செய்து காட்டக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள். அரசாங்கத்திற்கு வருமானம், இந்த அரசாங்கம் இந்த ஆட்சியிலே தனக்கு லாபமாக இருக்கிறது என்பதால் அரசாங்கத்திற்கு சரியாக வர வேண்டிய பல வழிகளை இந்த அரசாங்கம் அடைத்து வைத்திருக்கிறது.
அந்த அழைப்புகளை எல்லாம் நாம் நீக்கிவிட்டோம் என்றால் இதைவிட அதிகமாக அரசாங்கத்திற்கு வருமானம் வரக்கூடிய பல வழிகள் இருக்கிறது. அந்த வழிகளை நாம் பயன்படுத்துவோம். நிச்சயமாக இந்த மது விலக்கை கொண்டு வருவோம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.